வெளிச்சம் யூடியூப் சேனலை தொடர சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாம் எல்லோரும் சேர வேண்டிய நேரத்தில் சேர்ந்திருக்கிறோம். இது தொடர வேண்டும். இது தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, தென்னாட்டிலே இருந்து ஆரம்பிக்கிறது. எப்போதுமே தென்னாடுதான் வடநாட்டுக்கு வழிகாட்டக்கூடியது. பூராமே அந்த வடநாடு தென்னாட்டிலிருந்துதான் கற்றுக்கொள்ளும். ஏன், இந்திய அரசியல் சட்டத்தினுடைய முதல் சட்ட திருத்தமே தந்தை பெரியாரால் உருவாக்கப்பட்டுதான் இந்தியா முழுவதுக்கும் கிடைத்து இன்றைக்கு சமூக நீதி கொடி இந்தியா முழுவதும் அம்பேத்கர் மண்ணில் உள்பட பரவக்கூடிய அளவிலே இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு எந்த அளவிற்கு அம்பேத்கர் அவர்களுடைய பெயராலே, அவர்கள் பிறந்த அந்த மண்ணிலே பாபா சாஹேப் அவர்களுடைய பெயராலே ஒரு கல்லூரி தொடங்கிய நேரத்திலே எதிர்ப்பு இருந்தது. ஆனால் அதற்கு முன்னாலே கல்லூரியை தொடங்கியது திராவிடர் இயக்கம், நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில். காரணம் என்ன, பெரியாரும் பாபா சாஹேப் அம்பேத்கரும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். ஆகவேதான் இந்த மாநாடு பல தீர்வுகளை சொல்லி இருக்கிறது. 14 தீர்மானங்கள், அனிலாவுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற தீர்மானமும் சேர்த்து. இப்போது நடந்து கொண்டிருக்கிறது மத்தியிலே ராமராஜ்யம். ராமராஜ்யம் என்றால் என்ன? சூத்திர சம்பூகன் கடவுளை காணுவதற்காக நேரே தவம் செய்த போது பார்ப்பன சிறுவன் இறந்து விட்டான் என்று ஒரு போலித்தனத்தை சொல்லி புகார் செய்த நேரத்தில் நேரே ராமன் இறங்கி வந்து உத்தரகாண்டத்திலே இருக்கிற வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்திலே இருக்கிற பகுதி நாங்கள் சொல்லுவோம். நம்முடைய கற்பனை அல்ல, முரசொலியிலேயோ விடுதலையிலேயோ அச்சடிக்கப்பட்டது அல்ல, அல்லது சொல் திருமாவளவன் அவர்கள் உருவாக்கியதோ அல்லது இந்த அணியில இருக்கிறவர்கள் உருவாக்கியதோ அல்ல. அந்த ராமராஜ்யத்திலே விசாரணையே கிடையாது, நேரடியாக போகிறான். அவன் கண்ணை மூடிக்கொண்டு இல்லாத கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறான். அதுதான் மிக முக்கியம். தவம் செய்கிறான், உடனே அவனை வெட்டுகிறான். செத்து போன பார்ப்பன சிறுவன் எழுந்திருக்கிறான். இதுதான் ஐயா மனு தர்ம ராமராஜ்யம். இந்த ராமனை அந்த ராமாயணப்படி நடந்துதா இல்லையா என்ற இந்த தத்துவங்கள் மிக முக்கியம். ஏற்கனவே காட்டுக்கு அனுப்பினார்கள். எவ்வளவு ஆண்டு காலம்? 14 ஆண்டு காலம். எனவே 14 தீர்மானங்களும் இப்போது இருக்கிற ராமர்களை காட்டுக்கல்ல வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தீர்மானங்கள். இங்கே நிறைவேற்றப்பட்ட 14 தீர்மானங்கள். எனவே ராமராஜ்யமோ மனு தர்ம ராஜ்யமோ தேவையில்லை. அனைவருக்கும் அனைத்தும், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அந்த வகையில் அன்பர்களே, இந்த மாநில சுயாட்சி என்பது இருக்கிறதே, இது இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருப்பது இந்த தமிழ் மண். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, அதே மாதிரி இந்த நாட்டில தேசிய தலைவராக இருந்தாலும் கூட பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த கருத்தை ஏற்றார். பல பேருக்கு தெரியாது, பல பேருக்கு தெரியாது. இந்தியை துடித்த நேரத்திலே காமராஜர் முழங்கினார். இந்தியை துடித்த நேரத்திலே காமராஜர் முழங்கினார் தெளிவாக. என்ன, நீங்கள் இந்த நாட்டை ஒன்றாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா இல்லையா என்று கேட்டார். தொடர்ந்து இந்தி திணிப்பை எதிர்த்து தந்தை பெரியார் போராடிய நேரத்தில், மிக தீவிரமாக போராடிய நேரத்தில் இந்தி எழுத்து அழித்தார்கள், மாற்றினார்கள். தொடர்ந்து மறுபடியும் அங்கே இருந்து இந்தியை துடித்துக் கொண்டே இருந்த நேரத்தில் பெரியார் எப்போதுமே ஒரு கடுமையான அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுப்பார். தேசிய கொடியை எரிக்க போகிறேன் சொன்ன உடனே அவர்கள் ஆத்திரப்பட்டார்கள், வேகப்பட்டார்கள். உடனே பிரதமர் நேரில் காமராஜரை அழைத்து கேட்டார். அப்போது காமராஜர் இங்கே முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு, என்ன ராமசாமி நாயக்கர் பெரியார் உங்கள் நண்பர் தானே, நீங்கள் சொல்லி தடுக்கக்கூடாதா என்று கேட்டார். காமராஜர் பதில் சொன்னார். அவரும் முதுகெலும்புள்ள முதலமைச்சர், தன்மானமுள்ள முதலமைச்சர்கள் தான் இந்த வரிதா தமிழ்நாட்டில் அண்மை காலத்தை தவிர அத்தனை பேரும் இருந்திருக்கிறார்கள். அப்போது தொலைபேசியில் பிரதமர் நேரு கேட்கிறார், யார் முதலமைச்சர் காமராஜரை, என்ன பெரியார் உங்களுக்கு நண்பர், உங்களை ஆதரிக்கிறவர், அவர் போய் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்று நீங்கள் தடுத்து நிறுத்த முடியாதா என்று கேட்கிறார். காமராஜர் ரொம்ப அழகாக எளிமையாக பதில் சொல்லுகிறார்.
பெரியார் எனக்கு நண்பர், இந்திக்கு நண்பர் இல்லையே, என்ன செய்வதுன்னு சொன்னார். அதுதான் மிக முக்கியம். எனவே நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மொழி திணிப்பு அல்லது ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே கலாச்சாரம், இவைகளெல்லாம் திணிக்க வேண்டும் என்றிருப்பதற்கு பதில்தான் இந்த மாநில சுயாட்சி மாநாடு. இந்த மாநில சுயாட்சி மாநாடு என்பது ஏதோ அரசியல் சட்டத்தில் இருக்கிற 10 விதிகளை மாற்றுவதற்காக அல்ல. இங்கே அமர்ந்திருக்கிறீர்களே, கோடானு கோடி லட்சக்கணக்கான மக்கள் வெளியிலே பார்த்துக் கொண்டிருக்கிறார்களே, அந்த மக்களுடைய உரிமைகள், உண்ணு உரிமை. நான் மாட்டுக்கறி சாப்பிட்டால் உனக்கென்ன குலைகிறது குத்துகிறது? எங்களுக்கு உணவு, உழைக்கிற மக்கள், உனக்கும் உழைப்புக்கும் சம்பந்தம் இல்லை, நீ மனுதர்ம கூட்டம், நாங்கள் உழைக்கிற மக்கள், எங்கள் உழைக்கிற மக்களுக்கு எளிமையான உணவு மாட்டுக்கறி தானடா, அதை விட்டுவிட்டு நீ இதை சாப்பிடாதே அதை சாப்பிடாதே என்று சொன்னால், உண்ணுகின்ற உணவு, உடுத்துகிற உடை, சிந்திக்கின்ற உணர்வு, இவைகளுக்கெல்லாம் நீ கூட்டாட்சி நடத்துகிறாய், உரிமைகளை கூட்டி போடுகிறாய். கூட்டாட்சி ஒழிக்கத்தான் கூட்டாட்சி தேவை என்பதற்கு மாநில சுயாட்சி மாநாடு. எனவே இந்த மாநில சுயாட்சி மாநாடு என்பது வருங்கால வரலாற்றில் விடுதலை சிறுத்தைகள் இப்போது புதுப்பித்திருக்கிறார்கள், அது ஒரு திருப்பு மையம். இதற்கு ஒரு வரலாறு உண்டு தோழர்களே. இப்போது நீங்கள் பேஸ்புக் இளைஞர்கள், ட்விட்டர் இளைஞர்கள், இணைய இளைஞர்கள், எனவே உங்களுக்கு வரலாறு தெரிய வேண்டும், கொஞ்சம் வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். சுருக்கமான நேரத்திலே சொல்கிறேன், முதல் முறையாக இதை ஏதோ நண்பர்கள், காங்கிரஸ் நண்பர்களுக்கு சங்கடம் வேண்டிய அவசியம் இல்லை, ஏதோ திராவிட இயக்கத்தோடு சேர்ந்து இவர்களும் தேசியத்தை மறந்து விட்டார்கள் என்று உங்களை யாரும் விமர்சனம் செய்துவிட முடியாது. காரணம் என்ன தெரியுமா? இந்திய அரசியல் நிர்ணய சபை இருந்த போதே மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் கூடாது என்று சொன்னவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் எல் கிருஷ்ணசாமி பாரதி, சோமசுந்தர பாரதியாருடைய மருமகன், பழுத்த காங்கிரஸ்காரர் லட்சுமிகாந்தன் பாரதி அவர்களுடைய தந்தை. அதுபோலவே சந்தானமை என்றார் கே சந்தானம், கன்கரண்ட் லிஸ்ட் என்று சொன்னார்களே, இந்த கன்கரண்ட் லிஸ்ட் கூடாது என்பது சந்தானத்தினுடைய பதிவு. அரசியல் சட்டத்திலே இது ஆதாரத்தோடு வைத்திருக்கிறோம், யாரும் மறுக்க முடியாத ஆதாரத்தை காட்டுகிறோம். அதே போலத்தான் நண்பர்களே, ப்ரொஃபசர் என் ஜி ரங்கா சோசியத்திலே இருந்து காங்கிரசுக்கு வந்தவர், பிறகு விவசாய அமைப்புக்கு போனவர், அவர்களெல்லாம் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களா? அம்பேத்கர் அவர்களுக்கு பதில் சொல்லித்தான் ஓரளவுக்கு அவர்கள் சமாளித்தார்கள். அது முதல் கட்டம். இரண்டாவது கட்டம், மாநிலங்களிலே அண்ணா மாநிலங்களவையிலே பேசினார்கள், நீ ஏன் நான் ஆங்கிலத்தை விரும்புகிறேன் என்று சொன்னால், அதுக்கு காரணம் என்னுடைய தாய்மொழியின் மீது எனக்கு பற்றில்லை என்பது அல்ல, இருமொழி கொள்கையை நாங்கள் ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம்தான், இந்தியா முழுவதும் தேர்வு எழுதுகிற போது பல மொழிகள் இருக்கிற இடத்திலே டிஸ்அட்வான்டேஜஸ் will be distributed among all communities. அண்ணா அங்கேயே சொன்னார், பிரதிகூலங்கள் அனுகூலங்கள் என்று வரும்போது எல்லோருக்குமே வர வேண்டும், இந்தியை தாய்மொழியாக கொண்டவனுக்கு வசதி, இந்தியை மட்டுமே வைத்தால் என்று மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள். அது மட்டுமல்ல நண்பர்களே, அண்ணா அவர்களுடைய ஆட்சியிலே இந்த கருத்தை எடுத்துச் சொல்லி மிக தெளிவாக ஒன்று சொன்னார்கள், நீ பாகிஸ்தானில் இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிறாய், ஒப்புக்கொள்கிறோம், பலமாக இருக்க வேண்டியது ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் பிரிவினையை கைவிட்டோமே தவிர பிரிவினைக்கான காரணங்கள் இன்னமும் அப்படியே இருக்கிறது, அதை பற்றி யோசித்தீர்களா? அது யோசிக்க வேண்டாமா? அது கேள்விக்குறி அல்லவா என்று சொல்லிவிட்டு சொன்னார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் இருந்தும், பலுஜிஸ்தான் பயங்கரத்தில் இருந்தும், சீன ஆக்கிரமிப்பு எப்படி வருமோ என்ற காலத்திலே பயப்படக்கூடிய காலத்தில் இருந்தும் நீங்கள் நாம் பாதுகாக்க வேண்டும், பலமான மத்திய அரசு தேவை என்று சொல்லுவதை என்னால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். அதற்காக சுகாதாரத்துறை உன்னிடத்தில் ஏன் இருக்க வேண்டும்? இந்த கேள்வியை கேட்டார் அண்ணா அவர்கள், வாங்கே தெளிவாக இது பதிவாயிருக்கிறது மாநிலங்களவையில். அதுபோலத்தான் நண்பர்களே, மாநில சுயாட்சி என்பதை அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். அண்ணா அவர்கள் ஆட்சி முடிந்த நிலையிலே
கெட்ட வாய்ப்பாக அண்ணா அவர்கள் நமக்கு நீண்டகாலம் இல்லாத சூழ்நிலையிலே சரியான இடத்திலே என்னுடைய பணியை முடிப்பார் என்று அடையாளம் காட்டப்பட்ட ஒரு நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். கலைஞர் அவர்கள் வந்தவுடனே இந்தியா முழுவதும் இருக்கிற அத்துணை பேரை மலைக்கு இதே சென்னையிலே மாநில சுயாட்சி மாநாட்டை அழைத்தார்கள். அழைத்தார்கள், நடந்தது 1968-69 நடந்தது. மேற்கு வங்கத்திலே இருக்கக்கூடிய துணை முதல்வர் எல்லாம் வந்து கலந்து கொண்டார்கள். ஏன் தந்தை பெரியாரையும் அழைத்தார்கள். ஐயா அங்கே பேசியது எங்களுக்கு இன்னமும் காதிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஐயா சொன்னார், என்ன பெரிய ஆட்சி, மத்திய ஆட்சி மாநில ஆட்சி ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கீங்க, ரெண்டு பேர் இருந்தா கணவன் மனைவி மாதிரி இருக்க வேண்டியதுதானே. ரொம்ப சுலபமா சொன்னார், கணவன் மாதிரி மனைவி மாதிரி இருக்க வேண்டியதுதானே. ஒரு கணவன் எஜமான மாதிரி இருந்துட்டு மனைவியை தினமும் அடிச்சு என்கிட்ட ஆசையாரு, என்கிட்ட ஆசையாரு, என்கிட்ட ஆசையா இருக்குன்னா எவன்டா இருப்பா அப்படின்னு கேட்டார். இதுதான் ரொம்ப எளிமையானது. இதுதான் மாநில சுயாட்சியினுடைய அடிப்படை தத்துவம். கேட்பதனுடைய நோக்கமே அதுதான். மிகப்பெரிய அளவுக்கு நம்முடைய நாட்டில் பழமொழி என்ன, உரிமைகளை நாங்கள் கேட்கக்கூடாதா? சாதாரண மக்களுக்கு தெரியுமே, தாயும் பிள்ளையும் ஒன்று என்று சொன்னாலும் வாயும் வயிறும் வேறு. அதுபோல நீங்கள் என்னதான் ஒருமைப்பாடு பேசினாலும் அவரவர்களுடைய உரிமை அவரவர்களுக்கு இருக்க வேண்டாமா? என்னுடைய மொழி உரிமை, என்னுடைய பண்பாட்டு உரிமை, என்னுடைய கல்வி உரிமை, அந்த உரிமைகள் எல்லாம் நீங்கள் பறித்த காரணத்திலேதாவே எங்கள் அனிதாக்கள் பலியிடப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் ஐயா மாநில சுயாட்சியினுடைய தேவை. எனவே நண்பர்களே, இந்த மாநாடு ஒரு தீயணைப்பு நிலையம் போன்றது. இங்கே இருக்கிற அத்தனை பேரும் தீயணைப்புக்காரர்கள். இதை யார் என்ன சட்டை போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது முக்கியமல்ல, யார் எந்த கொடியை தாக்கி வைத்திருக்கிறார் என்பது முக்கியமல்ல. எல்லோரும் நாங்கள் மத வரி தீயை அணைக்க கிளம்பி இருக்கிறவர்கள், ஜாதி வரி தீயை அணைக்க கிளம்பி இருக்கிறவர்கள், பதவி வரி தீயை அணைக்க கிளம்பி இருக்கிறவர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்ன சூழல்? ஒரு பக்கம் காவி, இன்னொரு பக்கம் ஆவி, இடையிலே பாவி. அதனுடைய விளைவுதான் தண்ணி வராத காவேரியில தண்ணியை விட்டு தலையில தூக்கி தெளித்து கொண்டு பிறகு அடுத்த நாளே அது கருப்பு கருப்பாக வருது, அழுக்க அழுக்காக வருதுன்னு இப்பவே தொலைக்காட்சியை காட்டுறார். அங்க போய் விரல் சாட்சி 84 சாட்சியத்தில் தப்பித்து வந்த சங்கராச்சாரியரிடம் நீங்கள் ஆசீர்வாதிகள், அண்ணா பெயரை சொல்ல உங்களுக்கு தகுதி உண்டா? நினைத்து பார்க்க வேண்டாமா? எனவேதான் நண்பர்களே, எல்லா நோய்களுக்கும் ஒரே சகல ரோக நிவாரணின்னு ஒரு வார்த்தை சொல்லுவான். அந்த சகல ரோக நிவாரணி தான் இந்த மாநில சுயாட்சி மட்டுமல்ல, மத்தியில் இருக்கிற ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதுதான். மோடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதுதான். அதற்கு அகில இந்தியா முழுவதையும் ஒரே குடையின்றே, ஒரே அணியின்றே கொண்டு வருவதுதான். அது செய்தாலே இங்கிருக்கிற பினாமி ஆட்சிகளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். எரிவதை இழுத்தால் கொதிப்பது தானே அடங்கும் என்பது எல்லோருக்கும் தெளிவாக தெரியும். எனவே அதற்கு தயாராவோம், தயாராவோம், தயாராவோம். இந்த மாநாடு ஒரு போர்ப்பறை முழக்கக்கூடியது. நான் முதலிலே சொன்னேன், கொக்கத்து கூம்பும் பருவத்து என்று. ஆனால் ஏதோ வித்தைகளை செய்து, மேலே இருக்கிறவருடைய வித்தைகளை செய்து நாங்கள் ஆட்சிக்கு வந்து விடுவோம் நினைக்கிறீர்களே, அவர்களுக்கு சொல்லுகிறோம், காவிகளுக்கு சொல்லுகிறோம், கடல் வற்றி கருவாடுகின்ற உடல் வெற்றி செத்த கொக்குகளாக நீங்கள் இருப்பீர்கள். எனவே நான் ரெண்டு வகை கொக்குகளை பார்க்கிறோம். சரியான தருணத்தை பார்க்கிற கொக்கும் இங்கே இருக்கிறது, உடல் வற்றி சாகக்கூடிய கொக்கும் அங்கே இருக்கிறது. எக்காக கொண்டும் எந்த கொக்கு எப்படி ஆகும் என்பதை விரைவிலே பார்க்கப் போகிறோம். இந்த மாநில சுயாட்சி மாநாடு அந்த வரலாற்றை உருவாக்குவோம். அதிலே தவறாக எல்லா இடத்திலும் இளைஞர்களுக்கு இந்த உணர்வுகளை ஊட்டுங்கள். இளைஞர்கள் எங்கு பார்த்தாலும் இப்ப எல்லாரும் பயப்படுறாங்க. கிரிக்கெட் மைதானத்துக்குள்ள கருப்பு சட்டையை கண்டா பயப்படுறாங்க. கருப்பு சட்டையை கண்டா என்ன அர்த்தம்? ஐயோ கருப்பு சட்டையான்னு கேட்கிறான். எங்க இனமே கருப்பு தானையா? நீ எவ்வளவு தூரம் சொன்னா கருப்பை நாங்க சகிச்சுட்டு இருக்கிறோம்னு வடக்கே இருந்து சொல்றானே, அதுதானே மிக முக்கியம். ஆகவே கருப்பை தான் எல்லாரும் வச்சிருக்காங்களே. இப்ப ஒரு காலத்துல எங்களுக்கு மட்டும் காப்பி வைத்து
இப்ப போராட்டம் நடத்துற அத்தனை கட்சிக்காரர்களும் கருப்பு சட்டை தச்சு வச்சிருக்காங்க. அதுதான் ரொம்ப மிக முக்கியம், இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆகவே நண்பர்களே, கருப்புடை தரித்தோர் உண்டு, நறுக்கியே திரும்பும் வாட்கள் என்று கவிதை இல்லை என்று கலைஞர் எழுதினார். அப்படிப்பட்ட காட்சிகள் வருகின்றன. மாநில சுயாட்சி முழக்கம் என்பது இருக்கிறது, ஒரு திருப்பம், ஒரு காலகட்டம், ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தை உருவாக்குவோம். இளைஞர்களே, ஆயத்தமாகுங்கள். நாம் வேடிக்கைக்காக கூடவில்லை, வினையை செய்வதற்காக கூட்டப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு வீடு திரும்புங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வாழ்க அம்பேத்கர், வளர்க போராட்ட உணர்வு. நன்றி, வணக்கம்.